அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் ட்ரைமஸ்டர் இல்லை தேர்ட் ட்ரைமஸ்டர் இல்லை 7 to 9 மந்த்ஸில் இருக்கிறவங்க இந்த எபிசோடை பார்த்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டரில் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு நிபுணராக இருக்கேன். மேலும் இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்கள் சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை கீழே உள்ள நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ கேட்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். எங்கள் சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற வெப்சைட்டில் வந்துட்டு மற்ற தமிழ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் இல்லாட்டி லாஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றதுல வந்துட்டு அவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும். அது குழந்தையோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா தெரிகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதில் எப்போ வந்துட்டு டாக்டரை பார்க்கணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லலாம் அடிக்கடி டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். எதனால் அப்படின்னா, குழந்தையோட தலை நல்லா கீழே இறங்கியிருக்கா, லிக்விட் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, குழந்தையோட மூமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்துட்டு அடிக்கடி போக வேண்டியது இருக்கும். இந்த 7 to 8 மந்த்ஸில் வந்துட்டு ஒன்ஸ் இன் 15 டேஸ் போனால் போதும். அண்டு 10th மந்த் அந்த 9.5 மந்த்ஸ் அப்படிலாம் வரும்போது எவ்ரி வீக் வந்துட்டு போய் டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். இதுலேயும் வந்துட்டு ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும், என்ன டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இந்த ட்ரைமாஸ்டர்லையும் அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டயட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு இது வந்துட்டு டயட் வந்து ரிச் இன் லிக்விட்ஸும் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குழந்தையோட தண்ணி சத்து வந்து இந்த இதில் குறைஞ்சிடக்கூடாது. ஸோ நிறைய ஜூஸஸ்ஸு, இளநி, தண்ணி அந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப அவசியமானது. இதில் வந்துட்டு டயட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு நிறையா ஒரே டைமில் சாப்பிட முடியாது. ஏன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட உடனே ரொம்ப வயிறு ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் அண்டு வாக்கிங். தாராளமாக வாக்கிங் போய்க்கலாம், 15 to 20 மினிட்ஸ் வாக் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் யோகா அந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ட்ரைமஸ்டரில் வந்துட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாங்க. இதில் எப்பயும் போல் ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணுங்க. அடுத்தது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர் இன்னொரு வாட்டி தைராய்டு ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். சுகர்ஸ் இருக்கவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு சுகர் டெஸ்ட் பண்ணி அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த ட்ரைமஸ்டரில் ஸ்கேன் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம்னா ஏஎஃப்ஐ அண்டு க்ரோத் ஸ்கேன் அப்படின்ற சொல்கிற ஒரு ஸ்கேன் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இதில் குழந்தையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா இது 8th மந்தில் எல்லாமே டெவலப் ஆகிருக்கும். குழந்தையோட முழுமையாக குழந்தையை உருவாகிருக்கும். ஸோ அந்த முழுமையாக உருவாகின அந்த குழந்தை வந்து எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதில் உள்ள தண்ணி சத்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நஞ்சுக்கொடி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சுக்கொடி ரொம்ப கீழே இருக்கும், அதாவது முழுமையாக கர்ப்பப்பை வாயில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத இந்த ட்ரைமாஸ்டரில் பார்க்கலாம். இந்த ட்ரைமாஸ்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து டெலிவரி ஆக போகுது அப்படின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெலிவரின்றது 40 வீக்ஸில் ஆகும், அதாவது 10 lunar months ஆகும், இல்லை 280 days ஆகும். ஸோ அந்த 10 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம், அந்த 40 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த டெலிவரிக்காக பிளான் பண்ணிக்கலாம். இந்த டெலிவரி அப்படின்ற போது ஒரு சிலருக்கு பயமாக இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்துட்டு டாக்டர் வந்து எமர்ஜென்சியாக பார்க்கணுமா அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு எப்போ டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். அதாவது 10 மந்த்ஸ் இல்லாட்டி 280 days அந்த டேஸில் வந்துட்டு அவங்களுக்கு டெலிவரி நடக்கும். இதில் ரொம்ப எமர்ஜென்சியாக வந்துட்டு இந்த ட்ரைமாஸில் டாக்டரை எப்போ பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதாவது வயிற்றில் வந்துட்டு டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், பிடிச்சு பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலோ இல்லை தண்ணி மாதிரி தீட்டு மாதிரி பட்டாலோ அந்த டைமெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியாக போய் டாக்டர் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு அவங்களுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை ப்ராக்ரஸ் பண்ணி அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு அந்த யூஸ்வலாக வந்து 37 completed weeks தான் நம்ம டெலிவரி பண்ணுவோம். அதாவது டெலிவரி டேட்டுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பேபி டெலிவரி பண்ணால் ரொம்ப சேஃப். அது இல்லாமல் ரொம்ப முன்னாடியே ஒரு சிலருக்கு வந்து பெயின் வரும், ப்ரீடம் பெயின்ஸ் அந்த மாதிரி வரலாம். அது இந்த ட்ரைமஸ்டரோட ஒரு காம்ப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த டைமில் டெலிவரி பண்ணாமல்
இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி அந்த கரெக்டான டேட்டில் டெலிவரி பண்ணுறது ரொம்ப அவசியமானது. வேறு என்ன இந்த ட்ரைமஸ்டரில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீடம் டெலிவரி, அடுத்து ஆன்டிபார்ட்டம் ஹெமரேஜ். அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் மந்த்தோ இல்லை எயித் மந்த்லேயோ வந்துட்டு ப்ளீடிங் வரலாம். எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சுக்கொடி திடீர்னு வந்துட்டு பிஞ்சி வந்துடலாம், அப்ரப்ஷன், அதனால் வரலாம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி நஞ்சுக்கொடி வந்து ஒரு சிலருக்கு கீழே இருக்கலாம், அவங்க ஹெவியாக வெயிட் தூக்குறதோ இல்லை ஹெவியாக ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணாலோ அதுலேருந்து ப்ளீடிங் வரலாம், பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கு உங்களுக்கு வந்துட்டு குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது, அதை ஸ்டாப் பண்ண முடியும் அந்த ப்ளீடிங்கை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 36 கம்ப்ளீட்டட் வீக்ஸில் டெலிவரி பண்ணுவோம். இல்லை ரொம்ப முன்னாடியே டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுவோம். இதில் இன்னொரு டெஸ்ட் என்ன எடுப்பாங்க, நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க. குழந்தையோட துடிப்பை வந்துட்டு இசிஜி நம்ம எப்படி மானிட்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி குழந்தையோட துடிப்பை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது. யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த என்எஸ்டி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இந்த ட்ரைமஸ்டர் பற்றின டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.